ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விடிய தூரமிழ சேனல். நம்ம டெய்லி டீ பார்ட்டி கொஸ்டின்ஸ்ட்டு 10 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர், திருப்பூர். ரெண்டாவது கொஸ்டின், தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று கூறிக்கொண்டவர் யார்? தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று கூறிக்கொண்டவர் யார்? ஆன்சர், அலாவுதீன் ஹசன் பாமன்சா. மூணாவது கொஸ்டின், நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? ஆன்சர், வைட்டமின் பியும் சியும் நீரில் கரையும் விட்டமின்கள். அடுத்து, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எதெல்லாம்னா ஏ, டி, இ, கே, இது எல்லாமே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். அடுத்து நாலாவது கொஸ்டின், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆண்டு என்ன? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆண்டு என்ன? ஆன்சர், 1980. அஞ்சாவது கொஸ்டின், இறைச்சி உற்பத்தியில் முதல் மாநிலம் எது? இறைச்சி உற்பத்தியில் முதல் மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். அடுத்து ஆறாவது கொஸ்டின், கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டியவர் யார்னா ராஜா கிருஷ்ணதேவ். கோல்கொண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதி எதுனா பாலஹிசார். அடுத்து ஏழாவது கொஸ்டின், திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எதுனா அவு. அவுங்கிற எழுத்து தான் திருக்குறளில் பயன்படுத்தப்படலை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர், அம்பேத்கர். ஒன்பதாவது கொஸ்டின், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர், 1565. பத்தாவது கொஸ்டின், இந்தியாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய ஏரி எது? இந்தியாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய ஏரி எது? ஆன்சர், கோவிந்த சாகர் ஏரி. அந்த ஏரி எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.